புதுச்சேரியில் ஒரு கல்லூரி மாணவி அவங்களுடைய சகோதரியுடைய கணவர் கொடுத்த தொல்லை காரணமாக தற்கொலை செஞ்சுக்கிட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். புதுச்சேரி சேந்தநத்தம் கிராமத்தில் உள்ளது இந்த வீடு. இந்த வீட்டில் வசித்து வந்த லலிதா என்ற கல்லூரி மாணவி நேற்று மாலை தற்கொலை செய்து கொண்டார். வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். அப்போதுதான் பல தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. சேமநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அம்பேத் மஞ்சு தம்பதி. தனியார் நிறுவன ஊழியரான அம்பேத் மஞ்சுவின் தங்கை லலிதாவை தானே படிக்க வைப்பதாக கூறி தனது வீட்டில் தங்க வைத்துக் கொண்டார். அம்பேத்தின் வீடு உள்ள அதே தெருவில்தான் லலிதாவின் பெற்றோர் வீடும் உள்ளது. தனியார் கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வந்த லலிதா கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தில் வயலில் வேலை செய்து வருவார். இந்த நிலையில் லலிதாவின் மீது அம்பேத்துக்கு ஆசை ஏற்பட்டுள்ளது. அதனால் அடிக்கடி அவரிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டு வந்துள்ளார். இது குறித்து லலிதா தனது பெற்றோரிடமும் கூறியுள்ளார். சேந்தனத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு காதல் கல்யாணம் பண்ணின்னு போனான். கல்யாணம் பண்ணினுமே அவன் எல்லா கேட்டாலும் நாங்கள் நகை நட்டெல்லாம் போட்டு கட்சி கொடுத்தோம். ரெண்டு பிள்ளை இருக்குது என் பொண்ணுக்கு. ரெண்டு பிள்ளை இருக்கக்குள்ளே என் பிள்ளை காலேஜுக்கு போகிற பிள்ளைய மடித்து நான் உன்னை கட்டிக்கிறேன், நீ காலேஜில் நான் உன்னை படிக்க வைக்கிறேன், உனக்கு என்னென்ன செய்கிறோன்னு எல்லாத்தையும் என் பிள்ளைய வழிமடக்கி கேட்டுக்கிறான். என் பிள்ளை வந்து சொல்லிச்சு, நாங்கள் அதை மீறி நாங்கள் மக்களில் கேஸு கொடுத்தோம். ஒரு வீடுக்கா ஏழு வீடு கொடுத்தோம். அந்த ஏழு வீடு வந்து கவர்மெண்ட்டில் எங்களுக்கு நடவடிக்கை சொல்லவே இல்லை. நாங்கள் ஒரு பாழாக போன ஊருன்னு, நாங்கள் மனசால் அவங்க ஒரு நல்லவங்க இருக்கிறாங்களே, பதில் கிடைக்க நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்கன்னு நாங்கள் விட்டுட்டோம். இது தவிர தனது மனைவியிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் அம்பேத். ஒரு கட்டத்தில் லலிதாவிடம் அத்துமீறி தொந்தரவு செய்ய தொடங்கியுள்ளார் அம்பேத். இதனால் மன உளைச்சலில் இருந்த லலிதா நேற்று மாலை தனது சகோதரி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஃபஸ்ட்டு எங்கள் பெரியபாப்பாவை திருமணம் பண்ணி கொடுத்தான். ஒன் சைடு லவ்வாக பண்ணான். அந்த பொண்ணுக்கு அவனுக்கு ஏஜியே முன்னே அவனுக்கு அழகே பத்தாது, கட்டி கொடுத்தான். இன்னொரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டு சுயநலவாதிமா, நான் பொண்ணு மாரி பார்த்துக்கிறேன், நான் பொண்ணு மாரி பார்த்துக்கிறேன், எங்களை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னா அவங்க பெற்றவங்களையும் அவங்க கூட போகிறத அண்ணனையும் அடித்தான். கட்டின மனைவியும் அடித்து மண்டையை ஓடிச்சு மூணு தடவை எஃப்ஐஆர் காப்பி போச்சு. இதுக்கு இடையில நேத்திக்கு வயலுக்கு போய் பில்லருக்கு போய் காலேஜ் முடிச்சுட்டு வந்து பில்லருக்கு போன பொண்ணை என் உடனே திருமணம் பண்ணியே ஆகணும், இல்லைனா நான் சூசைட் பண்ணிக்குவேன், அவனை அட்டமெண்ட் மாடர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவங்க அக்கா பிள்ளைய குத்துருவோம், உங்கள் அக்காவை சாவாயிடுச்சுன்னு சொன்னான். சொன்ன செகண்டில் பொண்ணு என்ன பண்ணிச்சு, மன உடச்சிக்கு ஏற்பட்டு நம்ம அக்காவுக்கு நம்ம இடத்துல கொடுக்கக்கூடாது, அடுத்த செகண்ட் நம்ம ஊஜம் உயிரமாச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபேனில் வந்து தூக்க போட்டுருனேன். அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா நான் உனக்கு எப்பவுமே தலை செம்மையாக இருக்க மாட்டேன், என் உயிரை மாச்சிக்கு போகிறாக்கான்னு சொன்ன செகண்டில், இதை பாருங்க சார் இந்த கேமரா தெரியுதுங்களா, இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போகிறதுங்காட்டியும் அதனுடைய உயிர் பிரிஞ்சு போச்சு. நேற்றுக்கு ஈவினிங்கு 5:30 கோபமடைந்த உறவினர்கள் அவரது வீட்டு ஜன்னல் கண்ணாடி மற்றும் கார் கண்ணாடியை அடித்து நொறுக்கியுள்ளனர். நடந்திருக்கு. இது வந்து எந்த குடும்பத்துக்கும் இந்த மாதிரி நடக்கூடாது. யார் வீட்லையும் மருமகனை கொண்டாந்து உள்ள வச்சு மச்சு நிச்சய உள்ள விடாதீங்க. இது இந்த ஒரு கருத்து கணிப்பாக இருக்கட்டும். காலேஜ் படித்த பொண்ணு நல்லா படித்து முடிச்சது, பிஏரி காலேஜ் நம்ம முடிச்சிருக்குது பாப்பா, நான் படிக்காதவன், கூலி விவசாயம் வேலை செய்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு துன்பமும் துயரமும் யார் குடும்பத்தும் நடக்கக்கூடாது ஐயா. அம்பேத் மற்றும் அவரது பெற்றோரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.